வணக்கம் நண்பர்களே, நம்மளோட லூப்பிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஃபிபொனாசி சீரிஸ். இப்போ ஃபிபொனாசி சீரிஸ்னால் என்ன, அதை முதல்ல பார்ப்போம். ஃபிபொனாசி சீரிஸ்ங்கிறது எப்பவுமே முதல்ல ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும், அந்த ரெண்டு நம்பர் 0, 1 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். மூணாவது நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் ரெண்டு நம்பரோட அடிஷன் தான் மூணாவது நம்பர். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர், இதுதான் செகண்ட் நம்பர். அப்போ மூணாவது நம்பர் என்னங்க அப்படின்னா, மூணாவது நம்பர் 1. இப்படி மூணாவது நம்பர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்பராக வச்சுக்கணும், இதை செகண்ட் நம்பராக வச்சுக்கணும். இப்போ இது ரெண்டோட அடிஷன் தான் இப்போ எனக்கு கிடைக்கிற மூணாவது நம்பர் 2. இப்படி இந்த மூணாவது நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் இது ஃபஸ்ட்டு நம்பர் ஆயிடணும், இது செகண்ட் நம்பர் ஆயிடணும், இது ரெண்டோட அடிஷன் தான் இந்த மூணாவது நம்பர். இப்படியே எப்பவுமே நம்ம கையில் ரெண்டு நம்பர் இருக்கணும், ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் நம்பர். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். தேர்ட் நம்பர் கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டை விட்டுறணும், இந்த செகண்டும் தேர்டும் மட்டும் கையில் இருக்கும். அந்த செகண்டையும் தேர்டையும் ஃபஸ்ட்டு செகண்டாக வச்சுக்கணும். இதுதான் ஃபிபொனாசி சீரிஸ். இந்த ஃபிபொனாசி சீரிஸ் ப்ரோக்ராமை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன ஸ்டோரி, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே நம்ம ஃபிபொனாசி சீரிஸ் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஃபஸ்ட்டு நம்பர் 0, ரெண்டாவது நம்பர் 1, இதை கையில் வச்சுக்கிட்டோமா, சரி இதை நம்ம முதல்ல பிரிண்ட் பண்ணிடுவோம். எதை பிரிண்ட் பண்ணிடுவோம், முதல்ல 0 பிரிண்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ செகண்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, தேர்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் செகண்டுங்கிறதுக்காக தான் FS வச்சுருக்கேன், தேர்டுங்கிறதுனால T. தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்டு என்னது, ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சேர்த்திங்கன்னா தேர்டு, ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சேர்த்தா தேர்டு கிடச்சிருச்சா. இந்த தேர்டு கிடச்ச உடனே என்ன பண்ணணும், செகண்டை ஃபஸ்ட்டாக வச்சுக்கிடணும். அதாவது ஃபஸ்ட்டோட வேல்யூ செகண்டாக வச்சுக்கணும், செகண்டை தேர்டாக வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மொத்த ஸ்டோரி. இப்போ நான் திரும்பவும் மேலே போகணும், திரும்பவும் போய் ஃபஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும். முதல்ல என்ன பிரிண்ட் ஆகும், இந்த இடத்துல ஃபஸ்ட்டோட வேல்யூ 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டுங்கிற பாக்ஸில் 0 இருக்குது, செகண்டுங்கிற பாக்ஸில் 1 இருக்குது. இது ரெண்டையும் வச்சு தான் தேர்டுங்கிற பாக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தேர்டு இப்போ நம்ம 0 பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ தேர்டுங்கிற பாக்ஸ் என்னவா மாறும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் செகண்டு. ஃபஸ்ட்டில் 0, 0 + 1, 1. அப்போ தேர்டுங்கிற பாக்ஸ் 1 மாறிடும், ரைட். இதுக்கு அடுத்த லைன் போகிறோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன, தேர்டை கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணணும், இப்போ கையில் இருக்கிற செகண்டோட வேல்யூவை எடுத்து ஃபஸ்ட்டில் வச்சிடணும். கையில் இருக்கிற செகண்டோட வேல்யூ எடுத்து ஃபஸ்ட்டில் வச்சுட்டோமா, அதுக்கப்புறமா கையில் இருக்கிற தேர்டோட வேல்யூ எடுத்து செகண்டாக வச்சிடணும். கையில் இருக்கிற தேர்டோட வேல்யூ எடுத்து செகண்டாக வச்சிட்டோமா, இப்போ எஃப் பாக்ஸ் இப்போது என்னவா மாறும், எஃப் வந்து எஸ்ஸோட வேல்யூவை எடுத்துக்கும். அப்போது எஸ் வந்து எஃப் வந்து 1 மாறிடும். எஸ் எந்த வேல்யூவை எடுத்துக்கும், டீயோட வேல்யூவை எடுத்துக்கும். டீயோட வேல்யூ என்ன, 1 தான். இப்படி மாறிடும். இப்போ எஃப்பும் எஸ்ஸும் 1, 1 மாறிடும். திரும்பவும் மேலே போவோம், எஃப்பை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ எஃப்ல என்ன இருக்குது, 1 இருக்குது, அந்த 1 பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து திரும்பவும் வரும், இப்போ எஃப்ல என்ன இருக்குது, 1, எஸ்ல என்ன இருக்குது, 1. இந்த ரெண்டும் சேர்ந்து டி, டி என்னவா மாறும், 2 மாறிடும். அதான நடந்துச்சு, இது எஃப் இது எஸ்ஸாக மாறினதுக்கப்புறம் டி 2 தானே மாறணும், 2 மாறிடுச்சு. இப்படி 2 மாறினதுக்கு அப்புறமா, இந்த டி கிடைச்சதுக்கு அப்புறமா, இந்த நம்பர் இப்போ நம்ம கையில் இருக்கிற செகண்டு ஃபஸ்ட்டாக மாறிடணும், நம்ம கையில் இருக்கிற தேர்டு செகண்டாக மாறிடணும். அதே தானே, கையில் இருக்கிற இந்த வேல்யூ ஃபஸ்ட்டாக மாறிடுச்சு, செகண்டில் தேர்டோட வேல்யூ என்னது, 2. அப்போது இந்த 2 இங்கே வந்துடும். அவ்வளோதான், திரும்பவும் மேலே போகிறோம். இப்போ எஃப்ல என்ன இருக்குது, 1, அந்த 1 பிரிண்ட் பண்ணுறோம். திரும்ப வரும், டி ஈக்குவல்ஸ் டு F+S. எஃப்ல என்ன இருக்குது, 1, எஸ்ல என்ன இருக்குது, 2. இது ரெண்டையும் சேர்த்தா டி என்னவா மாறும், 3 மாறிடும். அதானே 3 மாறிடுச்சா, இது ஃபஸ்ட்டாகவும் இது செகண்டாகவும் வரும்போது இது 3 கிடச்சிருமா. அப்போ மூணாவது கிடைச்ச உடனே இது ஃபஸ்ட்டாக மாறிடணும், இது செகண்டாக மாறிடணும். ஆமாம், இது ஃபஸ்ட்டாக மாறிடுச்சு, இது செகண்டாக மாறிடுச்சு. இப்படியே அவங்க எத்தனை நம்பர் கேட்டிருக்கிறாங்களோ அத்தனை நம்பருக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு லூப் சேர்த்துக்க வேண்டியதான். ஃபார் இன்ட் i = 0 இல்லை i = 1 எப்படி வேணுமோ. அவங்கக்கிட்ட உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணுங்க, 0, 1 இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ நான் 8 நம்பருக்கு ஃபிபொனாசி சீரிஸ் எழுதியிருக்கிறேன். எனக்கு 8 நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 0 ஆரம்பித்து 8 < 8 வரைக்கும் போயிட்டு ஒரு i++ கொடுத்து உள்ளே வந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் ஃபஸ்ட்டு 8 நம்பர்ஸ்க்கான ஃபிபொனாசி சீரிஸ் ப்ரோக்ராம். நமக்கு இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஃபிபொனாசி சீரீஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 8 ஃபிபொனாசி சீரீஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 8 நம்பர் வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஃபிபொனாசி சீரீஸில் எனக்கு 5 பிரிண்ட் ஆகிற வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் சேர்த்துக்கலாம். இஃப்
எஃப் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பிரேக் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு இஃப் கண்டிஷன் வேணால் சேர்த்துக்கலாம். ஒருவேளை எனக்கு அஞ்சாவது நம்பர் ஃபிபொனாசி சீரீஸில் வர்ற வரைக்கும் பண்ணுங்கள், 13 ஃபிபொனாசி சீரீஸில் வர்ற வரைக்கும் பண்ணுங்கள் அப்படின்னா பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த வேல்யூ 8 ஆயிருச்சா 13 ஆயிருச்சா அப்படிங்கிற இஃப் கண்டிஷனை இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் ஃபிபொனாசி சீரீஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.